அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுநீரக சாந்தமாக பார்க்குறோம். மணித்தக்காளி காயை சமைத்துண்ண சிறுநீரக கோளாறுகள் நீங்கும். கோவக்காய் சமைத்துண்ண சிறுநீரக கோளாறுகள் சரியாகும். வள்ளிக்கிழங்கு சமைத்து சாப்பிடலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, சாம்பல் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் சமைத்து சாப்பிடலாம். கேரட் சாப்பிடவும். கொம்பு புடலக்காய் சாப்பிடலாம். பேரிக்காய் சாப்பிடலாம். மங்குஸ்தான் பழம் சாப்பிடவும். மாம்பழம், மாதுளம்பழம், முந்திரி பருப்பு, முலாம்பழம், வாழைத்தண்டு சாறு, கொத்தமல்லி கீரை, சிறுகீரை, சிறு பசலை. பானையில் வைத்த தண்ணீரை 2-3 மணி நேரம் கழித்து குடிக்கவும். அது உடலுக்கு குளிர்ச்சியை தரும். இந்த உணவுகளை உங்களுக்கு உடலுக்கு ஒத்துழைக்கும் உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்வீர். உங்களுக்கு உடலுக்கு பொருந்தாத உணவுகளை தவிர்த்து விடவும். இதில் குறிப்பிட்ட உணவுகளை சமைத்து சாப்பிடும்பொழுது உப்பை பாதியாக குறைத்து சாப்பிடுவோம். இளநீரை கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுவோம். இது சிறுநீரகத்தை பலப்படுத்துகிறது. சுக்காங்கீரை, பீட்ரூட் கிழங்கு, மஞ்சள் பூசணி என்கிற பரங்கிக்காய், தட்டைப்பயிறு, நன்னாரி வேர், முள்ளங்கி கிழங்கு, முட்டைக்கோசு. இந்த வீடியோவில் சொல்லியுள்ள அனைத்து விதமான காய்களையும் பழங்களையும் சாப்பிட்டு சிறுநீரக நோய் வராமல் மந்த நோயையும் சரியாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.